வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து இனிப்பு வெண்டைக்காய். வெண்டைக்காய் சாப்பிடுங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளைத்திறன் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுப்போம், நாமளும் சாப்பிடுவோம், ஏதோ பிடிக்காம வழுவழுன்னு சாப்பிடுவோம். இதில் கொஞ்சம் இனிப்பு சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய். வெண்டைக்காய் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சுருங்க, இல்லாட்டி அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும். நாட்டுச்சக்கரை, திரும்பிச்சு பழம், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிடுறீங்க. லெமனை வந்து புழிஞ்சிக்கோங்க. லெமன் நிறைய போகணும். ஒரு லெமன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெண்டைக்காய் இருக்குது அப்படின்னா ஒரு லெமன் ஃபுல்லாக போடணும். அந்த லெமனை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு அதில் நாட்டுச்சக்கரை மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா ஒரு சாஸ் மாதிரி வரும். அது எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து இது நான் சாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். லெமனை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து நாட்டுச்சக்கரை ஆட் பண்ணும்போது ஒரு சாஸ் மாதிரி வருங்க. ஸோ இந்த பதம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திக்னஸாக ஒரு சாஸ் மாதிரி இருக்கும். அப்படியே நாட்டுச்சக்கரை அப்படியே கரைஞ்சிட்டே வரும். அதை நீங்கள் கரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெண்டைக்காவை வந்து நம்ம இதை அப்படியே முழுசாக இருக்கட்டும், சாப்பிடும் போது பூச்சி சாப்பிட ஈஸியாக இருக்கும். இந்த நாலு பக்கமும் டிக்கீருந்தவங்க கூடு மாதிரி போட்டுட்டு, ஸோ உள்ளே இருக்கிறதுலாம் எடுக்க வேணாங்க, எல்லாமே இது ஸ்ட்ரென்தபிள் ஃப்ரூட்ஸ். நம்ம இதுக்கு இனிப்பை மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்து வேறு ஒரு இதில் வைக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக ஊறணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இது உள்ளே ஜஸ்ட் டிப் பண்ணி வச்சாலே போதும். 20 மினிட்ஸ் ஊறினா அந்த டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கீறிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அழகாக லாஸ்ட் வரைக்கும் பண்ணுங்கள், இல்லாட்டியும் உடஞ்சிரும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிட வைங்க. ஸோ பெரியவங்க சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம வேணும்னா டேஸ்ட்டுக்கு தேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் டிப் பண்ணி, ஸோ இதில் நல்லா டிப் பண்ணுறோம். பாருங்கள் டிப் பண்ணி, ஸோ நம்ம அப்படியும் அதில் ஊற வச்சிடலாங்க. ஸோ நிறைய இருக்குது வெண்டைக்காய்னா நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சமாக இருக்குன்னா நம்ம அதிலே கூட போட்டு இப்படியே ஊற வச்சிடலாங்க. பவுல்லையே ஊற வச்சுக்கலாம். காலையில் நம்ம ஒரு 10 வெண்டைக்காய் செய்வோங்களா, ஸோ அதிலே ஊற வச்சிடலாம். நிறைய பேருக்கு செய்கிறோம், ஒரு 50 வெண்டைக்காய் போடுறோம் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதிலே போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுல்லையே ஊறிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறினாங்க. ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணியிருக்கோம், இது பாருங்கள். ஸோ இது அப்படியே ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி இருக்கும், பட் அப்படியே அது ஊறிட்டே இருக்கும். 20 மினிட்ஸ் ஊறணுங்க. ரோலிங். ஸோ இனிப்பு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஐபி வராங்க. அவங்க யாருன்னு இப்போ சொல்கிறேன். கண்ணன் ஹெல்த் சென்டர் உரிமையாளர் திரு ஜானி கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரை பற்றி இந்த நேரத்தில் பேசுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மருந்தில்லா மருத்துவத்தின் மூலமாக நிறைய பேருடைய நோய்களை குணப்படுத்தியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூரோ தெரப்பி, அக்குபஞ்சர், காந்த சிகிச்சை, கலர் தெரப்பி, யோகா அப்படின்னு நிறைய மாற்று மருத்துவத்தில் ரொம்ப ஈடுபாடோட உள்ள மனிதர் அவர். அவரை இந்த நேரத்தில் வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமையடைகிறேன். வாங்க சார்.
நிறைய விஷயங்களுக்கு நல்லா இருக்குது. முட்டு வலிக்கு முட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், சரியா குட்டியாலனா அதை கொடுப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு ஞாபகத்தி எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் நல்லா சாப்பிடுவாங்க. சரி, சாப்பிட்டுருக்காங்க. ஓகே, மூணு சாப்பிட்ருக்கீங்க, அறிவு நிறைய வரணும். நன்றி.